ஜோதிடம் டிவி நேரலக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நமஸ்காரம். இதுல இப்ப பார்க்க போற ராசி என்ன தெரியுமா? தனுசு ராசி. உங்களுக்கு தானே தனுசு, உங்களுக்கு தானே பாருங்க. குரு பகவான் வந்து ஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்ப பஞ்சமஸ்தானத்துக்கு மாறினா என்னென்னலாம் உங்களுக்கு நடக்க போகிறதுங்கிறது இப்ப நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம சொன்னா வாழ்க்கையில கவனமா இருக்க கத்துக்கொள்ளுங்க, கவனமா இருங்க. எதுலையுமே சரி, நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற பணத்திலையும் சரி, நீங்கள் எடுத்து போகின்ற செல்லுலையும் சரி, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் சரி, கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன்னா தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டி உங்களுடைய பெயர் சீரழிய காத்து கொண்டிருக்கிறது. அதனால கவனத்தை கையாளுங்கள், வார்த்தைகளை தடார்னு பேசாதீங்க. எது நடந்தாலும் அமைதியா காத்திருந்து மொல்லமா பேசுங்க. நம்ம பேசலாமா வேணாமா, கவனமா இருங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு தெரியுமா? கண், கண் சம்பந்தப்பட்ட நோய், பாதம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். இந்த நோயெல்லாம் உண்டாகும். கோபம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே தலைக்கு மேல ஒரு கோபம் வந்து, யோ தலைவலி ரொம்ப இருக்கே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சு அது கண் நோயில போய் முடியும். அதனால பரவாயில்லைங்க, எது நடந்தாலும் என்ன, ஈஸ்வரோ ரக்ஷதோ, நாராயணன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பான் அப்படின்னு போயிட்டே இருங்க. அந்த மாதிரி ஒரு போனீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பலாம். கண்ணை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து நடந்துட்டா ரொம்ப 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 நல்லது. தேவையில்லாம கோபங்கள் அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வலிய போய் யாருக்காவது உதவி செய்யணும்னு செய்யாதீங்க, வேண்டாம். பெரிய பிரச்சனையில போய் முடியும். நீங்களா வலிய போய் நான் உதவி பண்ணுகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. கொஞ்ச காலங்கள் தான், அதுக்கப்புறம் ஓகே. கொஞ்ச காலங்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாருங்க, உதவிகள் செய்கிறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன்னு செய்யாதீங்க, ரைட்டுங்களா? நீங்களா போய் உதவி செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தது பெண்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, வயசாயிடுச்சு இல்லை, 29 வயசாயிடுச்சு, வீட்டில் பார்க்குறாங்க, எப்படின்னு தெரில, கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எத்தனையோ மாப்பிள்ளை வந்து தட்டி போயிடுச்சு. நானும் வந்து புடவை கட்டிக்கிட்டு நிற்கிறேன், எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, இதோ போய் கால் பண்ணுறேன் அப்படின்னு போகிறவங்க வரல. அந்த மாதிரி பார்த்த மாப்பிள்ளையில் ஒரு மாப்பிள்ளை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்துடுவாருங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையான ஒரு தனு ராசி. நீங்கள் வீடு வாங்க வேண்டும், அதாவது பெண்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு வீடு வாங்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய கணவன் கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவர் பயப்படுறாரு, நீங்கள் தலையெடுப்பீர்கள். இந்த பாருங்க, வீடு புக் பண்ணலாங்க, அப்பார்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கே, 2BHK புக் பண்ணுறோம், கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு தைரியத்தை கொடுப்பீங்க. அந்த தைரியம் பெண்களுக்கு இப்போ இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. சரி, மாணவர்களுக்கு வரலாம். மாணவர்களுக்கு இப்போ என்ன, அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயத்துல போய் நான் மூக்க நுழைக்கிறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நான் பைக்கில் ரேஸ் போகிறேன், இல்லை பைக்கை வேகமாக ஓட்ட போகிறேன்னு கவனமாக இருங்க. பைக்கில் உங்களுக்கு விபத்து நடக்கக்கூடிய நேரம் இது. கார், அதே மாதிரி காரில் கவனமாக ஓட்டுங்க. தூக்கத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டுங்க, ஏன்னா தூக்கத்தினால் உங்களுக்கு காரில் விபத்து ஏற்படக்கூடிய நேரம். அதனால ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. பஸ்ஸில் போகிறீங்களா, பிரயாணம், நான் பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், நிதானமாக போங்க, ஓடாதீங்க. அதே மாதிரி நான் இந்த ஜன்னலோரமாக உட்காந்து எனக்கு ட்ராவல் பண்ணி பழக்கங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க, ஜன்னலுக்கு அடுத்து உட்காருங்க, ஜன்னல் ஓரம் உட்கார வேண்டாம். எங்கே போனாலும் விபத்துக்கள் உங்களை அறியாமல் நடக்கக்கூடிய நேரம் இது. நல்லா இருக்கும், நல்லா தான் பஸ்ஸில் போவீங்க, நல்லா தூங்கிட்டு போய் திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் உங்கள் பக்கம்தான் இடிக்கும். அதனால தயவு செஞ்சு விபத்தை தவிர்ப்பது நல்லது. அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ஒரு பிரயாணத்தை பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? திருமணமாகி குழந்தை பிறக்கலை,
குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகிறது. இல்லை இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன், எனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகுமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாக போகிறது. ஏற்கனவே நான் மாசமா இருக்கேன், இந்த இப்பதான் எனக்கு பிரசவம் இருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் தயவு செய்து கடவுளுடைய பாட்டை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு நல்ல குழந்தை ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். வேற எந்த விதமான அழுக சம்பந்தமா எதையுமே பார்க்காதீங்க, ஜாலியா இருக்கக்கூடிய பாருங்க. அதுக்கு அடுத்தது கடவுள் சம்பந்தமான கதைகளை கேளுங்கள், கடவுள் சம்பந்தமான பாட்டை கேளுங்கள். அருமையான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறது. உத்தியோகம், உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் காத்து கொண்டிருக்கிறது. ஆனா பயங்கரமான அலைச்சல், மன உளைச்சலுக்கு அப்புறம்தான் அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆனா இன்கிரிமெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த இன்கிரிமெண்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால உங்க ப்ரமோஷனை வேண்டான்னு சொல்லாதீங்க. இப்ப ப்ரமோஷன் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ப்ரமோஷன் வரதுக்கு அடுத்த 3 வருஷங்கள் நீங்க காத்திருக்க வேண்டியதுதான். ரைட்டுங்களா? இதெல்லாம் சரி, இந்த கெடுதல்கள்லாம் எனக்கு நடக்கக்கூடாது, எனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அங்க துர்கை அம்மன் இருக்கா. அந்த துர்கை அம்மனுக்கு நெய்விளக்கு போட்டு வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெய்விளக்கு போட்டு வர உங்களது வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சாந்தமா இருக்கும், உங்களது நல்லெண்ணங்கள்லாம் இனிதே நிறைவேறும், கெடுதல்கள்லாம் நடக்கவே நடக்காது. யார் உங்களை காப்பாற்ற போறானா? துர்கை அம்மன். அதனால துர்கை அம்மன் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலேயோ மாலையிலேயோ செய்தால் நல்லது நடந்தே தீரும் உங்களுக்கு. அதனால துர்கை அம்மனுடைய வழிபாடை தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள். அது செய்யுங்க, அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஜோதிடம் டிவி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.